இது பழமையான மொழி. எபிரேயம், கிரேக்கம், தமிழ், சீன மொழி, இந்த மொழிகள் தான் இருக்கு. எது புதிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாலும் தமிழ் வந்து அதுக்கு அழகான தமிழ் பெயரை சுட்டிடும். இப்ப நீங்க அதை கண்டுபிடிச்சீங்க, கை கடிகாரம் சொன்னோம், சிறப்பு கை கடிகாரம் சொல்லிட்டோம், அதாவது வந்து ஸ்மார்ட் வாட்ச். இங்க வச்சு நாங்க லேப்டாப் அப்படின்னு நாங்க மடிக்கணினி அப்படின்னு சொல்லிட்டோம். 7G சொல்றீங்க, ஏழாவது தலைமுறை அப்படின்னு சொல்லிருக்கோம். காரத்துக்கு வந்து மிளகாய் பயன்படுத்திருக்காங்க, மிளகாத்தூள் பயன்படுத்தல. ஆனா நம்ம தான் இப்ப மிளகாத்தூள் பயன்படுத்திட்டு வரோம். மிளகாய் தான் வெள்ளக்காரங்க எடுத்துக்கிட்டு மிளகாய் இந்த காய மிளகாய மிளகாய் நினைத்து இதை உண்டு நீ காரத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க, மிளகாய் எடுத்துக்கிட்டாங்க, மிளகாய் நினைத்து இதை உண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரசு பள்ளியில படிச்சேன். இப்ப டான் பாஸ்கோல படிச்சுட்டு இருக்கேன். சின்ன மாதிரி ஒவ்வொரு பள்ளிகள்ல வரும்போது அரசு பள்ளியில படிக்கும் போது சுதந்திர நாளை பத்தி பேச சொல்லுவாங்க. அப்படி பேசும்போது பல தலைவர்களை பத்தியும் எல்லாம் நேரு காந்தியை பேசுறாங்க. நம்ம தமிழகத்தை பத்தி நம்ம தமிழ்நாட்டோட வரலாறு நம்ம எடுத்து வேலு நாச்சியார், குயிலி இவங்களை பத்தி வரலாறு நாங்க எங்க ஸ்கூலுக்கே சொன்னோம். அப்பதான் எல்லாரும் டீச்சர்ஸ்களுக்கே அப்பதான் தெரிஞ்சு குயிலின்றவங்க யாரு, வேலு நாச்சியாருன்றவங்க யாரு, மேலோட்டமா எல்லாருக்கும் தெரியும் வேலு நாச்சியார், உங்களுக்கு கூட தெரியும் வாய்ப்பு இருக்கு. நான் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லல, எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களுக்கு மேலோட்டமா தெரிஞ்சிருக்கும
எல்லாரும் பேச கூப்பிடும் போது இந்த மாதிரி தகவல்களை பேசாதீங்க. தமிழர்கத்தோட தலைவர்கள் வந்து மறைக்கப்பட்ட வரலாறுன்னு நிறைய இருக்கு. ஓகேவா, அப்படி இன்னும் யாரை பத்தி எல்லாம் பேசணும் நீங்க நினைக்கிறீங்க? வாவுசியை பத்தி பேசலாம், காமராசர் பத்தி பேசலாம், தொடர் சிவானந்தம், யாருமே அவங்களை பத்தி பேச மாட்டாங்க. தொடர் சிவானந்தத்தை பத்தி வரலாற்றில இருந்து மறைக்கப்பட்ட தலைவர்கள், வரலாற்றை மறைக்க முடியும் ஆனால் அழிக்க முடியாது. ஆனால் நாங்க என்ன மாதிரி ஒரு என்ன மாதிரியான தம்பி மாதிரி இருக்க ஒரு பையன் அதை தேடி வெளியில கொண்டு வருவோம். செம்ம செம்ம. அடுத்தது எனக்கு என்ன கேட்குறதே தெரியல, அவ்வளோ விஷயம் பேசுகிறேன். இப்படி நான் வந்துட்டு பேசணுன்னா நிறைய டாபிக் உங்ககிட்ட வந்து வாங்கலாம் போல இருக்கும். விக்கிபீடியாவே இருக்கீங்க போல இருக்கீங்க, என்சைக்ளோபீடியா, விக்கிபீடியா கூட கிடையாது, என்சைக்ளோபீடியாவே இருப்பீங்க போல. நிறைய படிக்கிறப்ப உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ 9th படிக்கிறீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு ஏதாவது எய்ம் இருக்கும்ல, என்ன என்ன எய்ம் வச்சிருக்கீங்க நீங்க? ஐஏஎஸ் ஆகணும்னு எய்ம் வச்சிருக்கீங்க. சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து வந்து ரெடியா இருந்துக்கோங்க, சில விஷயங்கள்லாம் பேசலாம். ஓகேவா, ஸ்டாலின் பாரதிக்கு வந்துட்டு நிறைய வேலை இங்கே இருக்குது, அடுத்தடுத்து பேசுறதுக்கான களம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. நன்றி இன்றைக்கு உங்களை நேரத்திற்கு. ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தான் நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் தான் எனக்கு இந்த வாய்ப்பு அளிச்சிங்க.